எதிரிக்கு எதிரி நன்மை அப்படின்னு சொல்ற மாதிரியே சைனாவை பகத்துக்கிட்ட எல்லா நாடுகளுமே ஒன்னா சேர்ந்து இப்ப சைனாக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா, சைனா வந்து அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அவங்க தான் கெத்தான நாடு, அமெரிக்கா மேல நாங்க தான் வரோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மற்ற சின்ன சின்ன அவங்களை சுற்றி உள்ள எல்லா நாடுகளோட அவங்களோட நிலப்பரப்பை வந்து வீதி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது இந்த விருத்து ஒரு மற்ற சில விஷயங்கள், அதாவது G7 மாநாடு அந்த கூட்டம் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாத ஒரு பேஜ் இருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனே டங் நடிச்சு விட்ருங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ வழக்கம் போல வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு சீசம் தமிழா. இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, நாலு நாடு சைனா வந்து நாக் அவுட் பண்ணுவோம் பண்ணாதான் சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணலாம். சைனா வர்சஸ் மற்ற நாடுகள், இதை வந்து நம்ம கட்டன் சாட்டா சொல்லணும் தான் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே சின்ன வயசுல ஸ்கூல் லைஃபை தாண்டி தான் வந்திருப்போம். ஸ்கூல் லைஃப்ல வந்து இப்போ நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு லீடர், ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லீடர்னு சொல்லி ஒரு ஆளை போட்டு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் கொஞ்சம் டாப் மோஸ்ட் படிப்பாளி மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்கள வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களை வந்து கொஞ்சம் அடக்கிறது, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழில் பேசினாங்கன்னு இப்போ இங்கிலீஷில் பேசலன்னு சொல்லி போர்டில் ஏதாவது எழுதி போடுறது. ஸோ அதுக்கு அந்த மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் வந்து நம்மளை எப்படி பண்ணுதான் மிஸ்டை போட்டு கொடுக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரியே நம்ம அவங்களுக்குள்ள ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் மாட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கேங்காக மாறுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லீடரை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்கெட்ச் போடுற மாதிரி தான் இப்போ நடக்குன்னா, சைனா தான் அந்த லீடரு, அந்த பாதிக்கப்பட்ட மெம்பர்ஸ் தான் இந்தியா, அமெரிக்கா, தாய்வான், ஜப்பான், ஆஸ்திரேலியாவும் வச்சுக்கலாமா. ஸோ இப்படிப்பட்ட நாடுகள் தான் இப்போ வந்து சேர்ந்து அந்த லீடரை அடிச்சு தூக்கணும்னு சொல்லி சைனாவை அடிக்கிறதுக்குன்னு சொல்லி, அதாவது பொருளாதார ரீதியாக எப்படி அதை அவங்கள மடந்த டிக்கில தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 5G கண்டுபிடிச்சிட்டாங்க, அதை போக போக இந்த வீடியோவில் லீடராக பாருங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ் ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட அந்த கதையை தொடங்கலாம். சைனா நல்ல நாடு தானே, இந்தியா கூட பார்டர் பிரச்சனை பண்ணதுக்காக எதுக்கு மற்ற நாடுகள் எல்லாமே சைனாவை வந்து பழி வாங்கணும்னு சொல்லி கூட்டமாக இருந்து டீம் அப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. சைனா இந்த கொரோனா டைமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பார்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் இந்தியா கூட மட்டும் இல்லை, மற்ற அவங்க கண்ட்ரி அவங்க பார்டரில் இருக்குல்ல மற்ற எல்லா நாடுகள் கூடயுமே அவங்க வந்து பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தியா மாதிரியே மற்ற நாடுகளுக்கும் பார்டர் கண்ட்ரி ஆகி, இது எங்கள் பார்டர் எப்படி நீங்கள் வரலாம் எப்படி வந்தீங்கன்னு சொல்லி போடுற அந்த பக்கம் சொல்லி அடிச்சு வரட்டிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த கடற்பகுதியெலாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து எப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, உலக நாடுகள் எல்லாமே இப்போ வந்து ஒரு நிலப்பரப்புலேருந்து கடல் பரப்பு வரைக்கும் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் அது நாடோட இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் சைனா அறிவாளிகள் சப்பமுக்கன் சென்னு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இடத்த உருவாக்குறாங்க, அதாவது ஒரு தீவு மாதிரி உருவாக்குறாங்க, தீவை உருவாக்கி இது சைனாக்குள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் அழகாக ஒரு அதுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க, பேரை வச்சது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி மற்ற நாடு எல்லைக்குள்ள உள்ள போகிறாங்க. உள்ளே போய் இது அந்த தீவு எங்கள் நாடு, ஸோ அதுலேருந்து 200 கிலோமீட்டர் இங்கே வரைக்கும் இருக்குது, இது எங்கள் நாடு தான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அதிர்ச்சி தகவலை கொடுத்து இவங்க வந்து ஆக்சனாக என்ட்ரன்ஸ் போடுறாங்க. போட்டது மட்டும் இல்லாமல் அதுதான் எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. இப்படி ஒரு இடத்துல பண்ணியிருந்தா பரவாயில்ல, இந்தியா போன்ற நிறைய நாடுகளில் வந்து இவங்க வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க, ஓரமாக இருந்து ஆஸ்திரேலியாட்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா. ஸோ அதனால தான் முக்கியமாக ஒரு 4 நாடுகள் வந்து இதில் இந்த பிரச்சனை வந்து எப்படியா தீர்த்தாங்கன்னு சொல்லி ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் அப் ஆயிருக்காங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆஸ்திரேலியா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான். ஸோ ஜப்பான் எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவணது வந்து சைனாலந்தான் சொல்லி அவங்க அடித்து ஆணிவரோடு நிற்கிறாங்க. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சைனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் இது வந்து எங்கே இருந்து கொரோனா வைரஸ் வந்து எங்கள் இதுலேருந்து பரவலை, மற்ற நாடுகள்லேருந்து எங்கேயோ பரவிருக்கு. ஸோ இதை பார்த்து ஏதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு முடிவு எடுத்து ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணி இதை வந்து சர்ச் பண்ணி ஆகணும்னு சொல்லி சைனா வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க. ஸோ அதில் ஜப்பான் வந்து பயங்கர கடுப்பாயிட்டாங்க, ஆனால் நிறைய நாடுகளுக்கு தெரியும் சைனாவில் இருந்தால் வந்து கொரோனா வைரஸ் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் சைனா விடுப்பானதில் வந்து ஜப்பானுக்கு பயங்கர காண்டாக இருக்காங்க. ஸோ ஜப்பான் வந்து சைனாவை எப்படியாவது பொருளாதார ரீதியாக யூத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்தகெல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சோடனே அவங்க விடுவாங்களா? ஸோ கூட்டு சேர்ந்துட்டாங்க. எதிரிக்கு எதிரி நன்மைன்னு சொல்கிற மாதிரி மற்ற எல்லா நாடுகளும் வந்து கூட்டு சேர்ந்து சைனாவை போட்டு பழி வாங்குறதுக்குன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அவங்க பண்ணது மட்டும் சும்மா இல்லைங்க, சைனா வந்து மற்ற சின்ன நாடுகள் எல்லாத்தையுமே போய் வம்புறுத்துருக்காங்க. எப்படின்னா இது வந்து எங்கள் பார்டர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கொரோனா டைம் அதை யூஸ் பண்ணி பார்டரை எக்ஸ்டெண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் இது. ஸோ இதுக்கு எதிராக யாராவது வந்தாங்கன்னா, உல்ஃப் ஃபாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் இருக்கு, அந்த கேங்கை ஏறி விட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சைனா உல்ஃப் ஃபாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து சைனாக்காக ரொம்ப நாட்டுப்பட்டு உள்ளவங்கன்னு சொல்லலாம். இந்த கேங் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போடுறாங்க, ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுறாங்கண்ணா. ஸோ ட்வீட்டுக்கு முதல்ல ஒரு எதிர்ப்பு வரும், அந்த எதிர்ப்பில் ஒரு சின்ன ஆளாக இருக்கும், அது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த கண்டிப்பாக அந்த உல்ஃப் ஃபாரியர்ஸ் கேங்கில் உள்ளது தான். அதுக்கப்புறம் அது எப்படி படிப்படியாகி முன்னாடி போயிட்டே இருக்கும். ஸோ
வேற அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்து ஒரு ஆட்கள் வரும். அது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த உல் ஃபாரஸ்ட் கேங்ல இருந்துதான். இவங்க வேலை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா மீடியாட்டு வந்து, அதாவது மீடியாவுக்கு வந்து ஒரு பொய்யான தகவலை கொடுத்து இப்ப சைனா ஓரளவுக்கு கெத்த வைக்கிற மாதிரி, சோ நாட்டுப்பட்டு உள்ளவங்கன்னு சொல்ற மாதிரி இவங்க வந்து வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் இந்த உல் ஃபாரஸ்டோட வேலை. இந்த கொள்கைக்கு தான் வந்து இப்ப வந்து சைனா வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப வேற ஏதாவது நாடு வந்து சைனாவை பத்தி மட்டன் தட்டி பேசுறாங்கன்னா, அந்த நாடை பத்தி மட்டன் தட்டி பேசுன நாடை பத்தி இவங்க இல்லாத பொல்லாததையும் பல விஷயங்களை சொல்லி நம்ம வச்சு கழுத்தறுத்துருவாங்க. அந்த நாட்டையும் மட்டன் தட்டி பிடிக்கிறது சொல்லிடுவாங்க. இதுதான் அவங்களோட வேலை, இதுதான் அவங்க இப்போ வர பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாலிசியை தான் சைனா வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ சைனா வந்து இப்போ உல் ஃபாரியர்ஸ் இந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வந்து அவங்க வந்து சைடில் உள்ள பார்டர் எல்லாமே எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு நாடு வந்து கண்டிப்பாக கத்தும். கத்தும்போது வந்து இந்த உல் ஃபாரியர்ஸ் கேங் வந்து கத்தி அந்த நாட்டை அப்படியே அடைக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டில் இல்லாதவங்களாத தப்பெல்லாம் சொல்லி அடைக்கணும்னா இவங்க வந்து வேற பேச்சு முடிச்சுலாமல் அந்த நாடு அப்படியே அடங்கிடும். ஸோ இப்படி தான் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா ஹாங்காங் பிரச்சனை. ஸோ இது என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்தியாவில் எப்படி ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஒரு ஸ்பெஷல் ரைட்ஸோட ஒரு ஸ்டேட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியாட்டு ஹாங்காங் இருக்குது. ஸோ இது வந்து சைனாட்டை இருந்து முந்தையே வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு போயிட்டாங்க. இதை நான் முந்தைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுன்னு தெரியல சைனா வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ ஹாங்காங்கோட அரசாங்கம்னு சொல்லியிருந்தாங்கன்னா சைனா அவங்க வந்து சைனா பக்கம்தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா சைனா வந்து மக்கள் ஒன்று பண்ணிடக்கூடாது சொல்லி ஒரு பயத்தில் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஹாங்காங்கோட அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சைனாவை பற்றி நம்ம எதுவும் தப்பாக பேசக்கூடாது, சைனா கீதத்தையும் நம்ம மதிக்கணும். ஸோ ஒன்றுமே பண்ணக்கூடாது, போராட்டக்காரங்களும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இது மூலமாக என்ன தெரியுதுன்னா அவங்க வந்து ஹாங்காங்கோட ஸ்பெஷல் ரைட்ஸை பறித்து அதை வந்து சைனா கூட ஒன்றாக்க சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து ஹாங்காங் வந்து போராட்டக்காரங்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணும்போது ஒரு 690 பேர்கிட்ட வந்து சைனா வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இதுதான் ஒரு பின்னாடி ஒரு காரணமே. இதனால தான் வந்து சைனாவுக்கும் ஹாங்காங்கும் சின்ன பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த காரணத்துக்காக தான் சைனாவை வந்து மற்ற நாடுகள் எல்லாமே பழிவாங்கன்னு இருக்காங்க. இது முத காரணம். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான காரணம் தான். ஸோ இன்னொரு காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ G7 அப்படின்னு சொல்லி ஒரு நாடு மாநாடுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். அதில் ஒரு 7 நாடுகள் ஒன்றா இருக்கு. ஸோ அந்த 7 நாடுகளை வந்து இப்போ வந்து அமெரிக்கா தான் அந்த கூட்டத்துக்கு வந்து தலைவராக இருக்கு. ஸோ இந்த தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள் சைனா இருக்கும், இந்தியா இருக்கும், இந்தியா இப்போதைக்கு இல்லாத இடத்துல. ஸோ அமெரிக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இருந்துச்சு அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் ஒரு காரணம் மட்டும் அவங்க வந்து விலகிட்டாங்க. ஸோ விலக்கப்படலாம் நீக்கப்பட்டாங்கன்ட்டு சொல்லலாம். இப்படி வந்து அந்த கூட்டத்தில் வந்து தலைவர் பதவி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இப்போ வந்து அமெரிக்கா வந்து அந்த இடத்துல வந்து தலைவராகிட்டு இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த G7 மாநாடை வந்து நம்ம G10 இல்லைனா G11 ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. ஸோ இது என்னதான் சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த நாடெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வேண்டிய நாடுகள்லாம் தாய்வான் அப்படின்னு சொல்லி வேண்டிய நாடுகள் எல்லாத்தையுமே எடுக்க பார்க்காங்க. ரஷ்யாவே உள்ள வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரஷ்யா வந்து ஏற்கனவே உள்ள சேர்ந்து வெளியே போன நாடு, அதனால வந்தா வராங்க வரட்டி போறாங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் மாதிரி. ஸோ இதனால தான் இப்போ வந்து இவ்வளோ நாடுகள் வந்து உள்ள வரதுக்கு அமெரிக்கா வந்து ஒரு திட்டம் போட்டுருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதான் கரெக்ட். ஸோ எப்படியாவது நம்ம சைனாவை பொருளாதார ரீதியாக தாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ட்ராப் வச்சு மற்ற நாடுகள்லாம் உள்ள கொண்டு வராங்கன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ சைனாவை வந்து 5G அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் 5G வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லி கேட்டிருப்பேன். ஸோ நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க மனசை மாற்றிக்கிடுங்க. பறவைகள் வந்து இப்போவே கம்மியாகிட்டு வருது. நம்ம பச்சை ராஜ மாதிரி தான் வேறு புள்ளினாங்கன்னு சொல்லி சண்டை போட வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போவே பறவைகள் வந்து கம்மியாகிட்டே இருக்குது. பறவைகள் கம்மியானால வந்து வெட்டி கிளி கூட்டங்களை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அதிகமாக இருந்தனா. இப்போ ஆனால் பறவைகள் இல்லாதனால கஷ்டப்பட்டு நம்ம விவசாய நிலங்கள்லாம் விட்டு விட்டு வேண்டியது இருக்குது அந்த பூச்சிகளுக்காக, அதாவது வந்து வெட்டி கிளிகள் லோக்கட்ஸ்க்காக. ஸோ அதை விட்டுதுலங்க இப்போ நம்ம கதைக்கு வரலாம். ஸோ இதனால தான் வந்து அமெரிக்கா வந்து மற்ற நாடுகள் எல்லாத்துமே, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச நேட்டிவ் நாடுகள், அதாவது சைனாக்கு எதிராக இருக்க நாடுகள் எல்லாத்தையுமே உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை கூட உள்ள கொண்டு வந்தாங்கன்னா சைனா வந்து எப்படியாவது அடக்கணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுதான் இருக்கும். ஸோ 5G வந்து இப்போ சைனாவில் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அமெரிக்காவில் உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சைனா வந்து அந்த 5G வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சைனா கண்டுபிடிச்ச 5G இப்போ நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வந்து எப்படின்னா 4G மாதிரில ஒவ்வொரு டவர் கிடையாது. 5G எப்படின்னா ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு மோடம் மாதிரி இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம எப்படி சைனா வந்து யூஸ் கண்டுபிடிச்சி தயாரித்து அனுப்பிவிட்டாங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளோட செர்வர் வந்து அவங்க இதில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம டேட்டா வந்து சும்மாவே லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து சைனா வந்து ஈஸியாக நம்ம டேட்டாவே எடுத்துருவாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் உள்ள டேட்டாலாம் அசால்ட்டாக எடுத்துருவாங்க. நம்ம ஆர்மி டேட்டா அதெல்லாம் பேரும் அதனால் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதை வந்து எதிர்க்குது. ஸோ இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா மாதிரி வளர்கின்ற நாடுகளுக்கு வந்து இதை கொடுங்க, இந்த வாய்ப்பை வந்து அவங்களுக்கு கொடுங்க, அவங்க வந்து செஞ்சு முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ நினச்சா அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி வந்து சொல்கிறது. அதனால் இப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து வாய்ப்பு இருக்குமா இருக்காதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் ரெடி பண்ணுங்கள்.
இதனால வந்து இப்போ வந்து சைனா வந்து பண்ணி கொடுத்துட்டோம் ஏற்கனவே வந்து பயங்கரமா வந்து டேட்டாலாம் வந்து லீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து சைனா வந்து ஈஸியா நம்மளுக்கு போர் ரெக்டிகள் எந்தெந்த எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் எந்தெந்த நம்ம சோல்ஜர்ஸ் எவ்வளவு எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அசால்ட்ட கண்டுபிடிச்சி ஈஸியா நம்மள ட்ராக் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ பாத்துக்கிடுங்க, இது நல்லதா 5G வைக்கிறதே கிட்டது. ஸோ இது சைனா கிட்ட 5G கொடுக்கறதுனால டிவைஸ் கிரியேட் பண்ண எவ்வளோ சாரி ஃபைனலா நம்ம சைனாட்ட வந்து 5G வந்து கொடுக்கறது நல்லதா கிட்டதான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் டெலிவரி பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இன்னொன்னு சொல்லணும்னு வச்சு ஸ்டார்டிங்ல சொல்லணும்னு வச்சு மறந்துட்டேன். ஸோ ஒரு யானை கேரளாவில் உள்ள யானையை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அது வெறும் யானை இல்லை, ஒரு ப்ரெக்னென்ட், அதாவது இன்னொரு 10 to 20 மாசத்துக்குள்ள இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு யானை. ஸோ அந்த யானைக்கு என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சாப்பாட்டில் வெடி மருந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா? இது சாப்பாட்டில் வச வச்சு நம்ம போதிதர்மனை கொண்ட மாதிரியே அநியாயமாக ஒரு உயிரை கொண்டாங்க. ஸோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அண்ணாச்சி பழத்தில் வந்து வெடியை சொருவி அந்த யானைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வயிற்று பச்சில் வந்து அதை சாப்பிட்ருக்கு. சாப்பிட்டுட்டு வேற வழி இல்லாமல் அந்த வெடி வந்து வாயில வெடிச்சதுனால ஒன்னுத்தையும் ஜீரணம் பண்ண முடியாம சாப்பிட முடியாம காந்தி சாப்பிடுறது எல்லாமே காந்தி தொண்டையில வந்து காந்தி இருக்கு. ஸோ நம்மளுக்கே தெரியும் தொண்டையில ஒரு சின்ன புண்ணு இருந்தாலும் எப்படி காணும் சொல்லி ஒரு வெடி வெடிச்சா எப்படி இருக்கும் சொல்லி பாத்துக்கிடுங்க. வயிற்றுல இருக்க அதுக்கு வந்து ஒரு போதிய சத்து இல்லாம இது வந்து வழி தாங்க முடியாம ஒரு 10 to 15 days வந்து அங்கிருந்து அலைஞ்சிருக்கு. அப்படி அலையும் போதும் வந்து தனக்கு கேடு செஞ்ச மனிதர்கள் வந்து ஒண்ணு பண்ணாம அது பாட்டுக்கு விட்டுருக்கு. ஸோ அதை நினைச்சிருந்தா கிட்டத்தட்ட 1 to 5 வேறையாவது கொண்டு இருக்கலாம், ஆனால் அது அப்படி பண்ணல. அது பாம்போட அங்கிருந்து அலைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள, அதாவது அந்த சைட்ல உள்ள நதிக்கரை எல்லாத்தையும் நின்றுருக்கு. ஸோ வழி தாங்க முடியாம அந்த தண்ணிக்குள்ள இருந்தே இறந்துருக்கு. ஸோ மனிதர்கள் பண்றத பாத்துக்கிடுங்க. இது இப்படி பண்ணா கொரோனா என்ன வெட்டிக்கிழமை கூட்டாங்கன்னா இதுக்கு மேலேயும் கடவுள் கொடுத்துட்டு தான் இருப்பாரு. ஸோ பார்த்து பண்ணுங்க, இது பண்ணாலுமே ஒரு நல்லதுக்குன்னு சொல்லி பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணது தப்பு தான். ஸோ அவ்வளோதாங்க, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கும் வரை அண்டிலாம் டேக் கேர், பாய்.